channel maxo mania and today's quote என்ன பாத்தீங்கன்னா a little progress each day adds up to a big result இது வந்து Rome was not built in a day proverb மாதிரிதான் சோ ডেইলি உங்களோட progress வந்து உங்களோட கண்டிப்பா வந்து உங்களோட விக்டரிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோவை மறக்காம full-ஆ பாருங்க because important ஆன விஷயம் வந்து நான் வீடியோவோட end-ல அந்த விஷயம் வந்து உங்களுக்கு geometry-ல நிறைய மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் டாபிக் பார்த்தீங்கன்னா யூனிட் எக்ஸசைஸ் ஃபோர்லேருந்து நைன்த் அண்ட் டென்த்து சம் தான் ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க சம்ஸ் எல்லாம் நான் முன்னாடி வீடியோஸில் போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலனா போய் பாருங்கள் அண்ட் நைன்த்து சம் பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டூ சர்க்கிள்ஸ் இன்டர்செக்ட் அட் ஏ அண்ட் பி ரெண்டு சர்க்கிள்ஸ் இருக்குது நான் டயக்ராம் வந்து முன்னாடியே வரைஞ்சிருக்கேன் ரெண்டு சர்க்கிள்ஸ் இருக்கு ஸோ இது ஒரு சர்க்கிள் இது ஒரு சர்க்கிள் இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி ஓகேவா இது வந்து அசம்ஷனில் தான் நம்ம டயக்ராம் வரைகிறோம் இங்கே ஏ இங்கே பியும் போட்டுக்கலாம் அதனால் நான் ஏ மேலேயே கீழே பி போட்டிருக்கேன் உங்களுக்கு ஆப்போசிட்டாக வேணும்னாலும் போட்டுக்கலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்லேயும் மாற்றிக்கணும் ஓகே அண்ட் அடுத்து ஃப்ரம் அ பாயிண்ட் பி ஆன் த ஆன் ஒன் ஆஃப் த சர்க்கிள்ஸ் லைன்ஸ் பிஏசி அண்ட் பிபிடிஆர் ட்ரான் ஒரு பாயிண்ட் பியிலேருந்து பிஏசி ஒரு லைனோ பிபிடி இன்னொரு லைனும் வந்து வரைகிறாங்க ஸோ அதை வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம் அண்ட் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரான் இன்டர்செக்டிங் த செகண்ட் சர்க்கிள் அட் சி அண்ட் டி பி வந்து ஒரு சர்க்கிளில் வரைஞ்சிருக்கோம் அண்ட் செகண்ட் சர்க்கிள்னால் இன்னொரு சர்க்கிளில் வந்து அந்த பாயிண்ட் சி அண்ட் டி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து கரெக்டாக வரைஞ்சாச்சு ஸோ ப்ரூவ் தட் சிடி இஸ் பேரல் டு த ட அட் பி ஸோ இங்கே டான்ஜென்ட் அவங்க இங்கே கொடுத்துருக்கிறதுனால நம்ம திருப்பி வந்து இங்கே ஒரு டான்ஜென்ட் வரைகிறோம் டான்ஜென்ட் அப்படின்னு இருக்கிறதுனால டி அண்ட் டி டேஷ் வந்து நான் போட்டிருக்கேன் இப்போது நம்ம டயக்ராமை முடித்தாச்சு கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரூவ் தட் சிடி இஸ் parallel டு த ட டான்ஜென்ட் அட் பி இந்த சிடி லைன் வந்து இந்த டான்ஜென்ட் பியில் இருக்கிற டேன்ஜென்ட்டுக்கு பேரலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணோம் ஓகேவா ஸோ நான் வந்து இங்கே எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்கேன்னா ஏபிஎம் ஏபி அண்ட் சிடியை ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ தட் நம்மளுக்கு தியரம்ஸ் எல்லாம் சாஃப்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அண்ட் அடுத்து வந்து இந்த சம நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பிஏசி ஒரு லைன் இருக்குது இல்லையா ஸோ அதில் இந்த ஆங்கிள் எடுத்துக்கிறோம் இது வந்து ஒரு லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ்னால் பிஏபி ப்ளஸ் பிஏசி இஸ் ஈக்குவல் டு ஒன் எயிட்டி டிகிரி பிகாஸ் இந்த லைனில் ரெண்டு ஆங்கிள்ஸும் ஆட் பண்ணால் ஒன் எயிட்டி டிகிரி இல்லையா ஸோ அதை நான் எடுத்துக்கிறேன் அண்ட் அடுத்து வந்து கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க இந்த சர்க்கிள்குள்ளே தான் வந்து இந்த நாலு பாயிண்ட்ஸ்மே இல்லையாகுது அதாவது ஏபிசிடி இல்லையா ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம முன்னாடி ஒரு சம்ளே பார்த்துருக்கோம் இப்படி வந்து நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க அதை வந்து நான் என்ன சொன்னேன் கான்சைக்லிக் அப்படின்னு சொன்னேன் இல்லையா கான்சைக்ளிக் அப் அதாவது சர்க்கிள்குள்ள வந்து இந்த நாலு பாயிண்ட்ஸும் லை ஆகும் அது வந்து சைக்ளிக் வாட்டர் லெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம படித்தோம் லாஸ்ட் ப்ராப்ளம்லேயே அது என்னன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் அதாவது சம் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி அதாவது ஒன் எயிட்டி டிகிரி ஓகேவா ஸோ இப்போ வந்து இது ஏ பி சி டின்னு இருக்குன்னா இப்போ பி ப்ளஸ் சி வந்து உங்களுக்கு ஒன் எயிட்டி டிகிரியாக இருக்கணும் அதே மாதிரி ஏ ப்ளஸ் டி வந்து ஒன் எயிட்டி டிகிரியாக இருக்கும் அது வந்து கான்சைக்ளிக் அதாவது இந்த நாலு பாயிண்ட்ஸும் ஒரே சர்க்கிள்குள்ள லை ஆகி சைக்ளிக் வாட்டர்லேட்டல் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம அப்ளை பண்ணலாம் ஓகே ஸோ அதனால் நம்ம இப்போ வந்து A, B, C, ஏபிசிடியை வந்து ஒரு சைக்ளிக் குவார்டிலேட்டெலாம் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா Angle B and angle C is equal to 180 degree Angle B plus angle C சி அதே மாதிரி ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் டி ஓகேவா ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுத்தோம் Linear பேர் எடுத்தோம் இல்லையா ஸோ லீனியர் பேர் வச்சுட்டு நீங்கள் அந்த அதாவது பிஏசி இருக்குது இல்லையா ஸோ அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் அந்த ஒன் எயிட்டி டிகிரி எடுக்கணும் அப்போ தான் நம்ம வந்து சிம்ப்ளிஃபைலாம் பண்ண முடியும் நீங்கள் வந்து ஏபிடி எடுத்திங்கன்னா ஏசிடி எடுக்கணும் ஸோ அந்த மாதிரி ஆப்போசிட் சைட்ஸ் எடுக்கணும் இல்லையா ஸோ அப்போ வந்து இந்த ரெண்டு சைட்ஸ் நீங்கள் எடுக்காமல் ஏ அண்ட் டி நீங்கள் எடுத்துக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சிம்ப்ளிஃபிகேஷனுக்கு இப்போ நம்ம வந்து பிஏசி ஆங்கிளும் பிடிசி ஆங்கிளோ எடுத்தாச்சு அதுவும் வந்து ஒன் எயிட்டி டிகிரி அப்படி எடுத்தாச்சு ஸோ ரீசன் வந்து நீங்கள் கண்டிப்பாக எழுதணும் இது எழுதிட்டதுக்கப்புறம் இது வந்து ஈக்வேஷன் ஒன் எடுத்துக்கோங்க இது டூன்னு எடுத்துக்கோங்க இப்போ வந்து சரி ரெண்டும் வந்து ஈக்குவல் டூவில் இல்லை ஆர்ஹெச்எஸ் சேமாக இருக்கு இல்லையா ஸோ அப்போ எல்ஹெச்எஸ் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும் ஸோ ஆங்கிள் பிஏபி ப்ளஸ் ஆங்கிள் பிஏசி ஈக்குவல் டூ ஆங்கிள் பிஏசி ப்ளஸ் ஆங்கிள் பிடிசி ஓகேவா ஆர்ஹெச்எஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம எல்ஹெச்எஸை வந்து ஈக்குவல் பண்ணிக்கிறோம் ஈக்குவல் பண்ணுறப்போ இங்கே பிஏசி வந்து கேன்சல் ஆகிடும் இல்லையா ஸோ இந்த பிஏசின்னு நீங்கள் எந்த சைடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மைனஸ் பிஏசி ஆகிடும் ஸோ பிஏசி மைனஸ் பிஏசி கேன்சல் ஆகிடும் ஸோ பிஏபி ஆங்கிள் பிஏபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பிடிசின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சே இது இருக்கட்டும் ஈக்வேஷன் த்ரீன்னு எடுத்துக்கோங்க அதாவது பி இருக்குது ஏபி ஓகேவா இந்த ஆங்கிளோ பிடிசி ஆங்கிளோ அதாவது பிஏபி இருக்கா இந்த ஆங்கிளோ இன்னொன்று என்னது பிடிசி பிடிசி ஓகேவா இந்த ஆங்கிளோ நம்ம வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ அடுத்து இது வந்து சர்க்கிளா இல்லையா சர்க்கிள்னு ஒன்று உங்களுக்கு எந்த தியரம்ஸ்லாம் எல்லாம் இருக்கு உங்களுக்கு என்ன தியரம் இருந்தாலும் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் வந்து உங்களுக்கு முக்கியமாக இருக்குது இல்லையா ஸோ அது வந்து நீங்கள் இங்கே யூஸ் பண்ணணும் சர்க்கிள்னாலே கண்டிப்பாக அந்த தியரம் வந்து மோஸ்ட்லி அப்ளிக்கபிளாக இருக்கும் எப்படி ரைட் ஆங்கிள்னால் உங்களுக்கு பித்தாகட்ஸ் தியரமோ அதே மாதிரி சர்க்கிள்லாம் வந்து ஆங்கிள் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் வந்து யூஸ் ஆகும் அண்ட் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா பை ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் இங்கே ஒரு டான்சென்ட் இருக்கு இல்லையா ஸோ ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் வீடியோவும் நான் போட்டிருக்கேன் நீங்கள் அதை போய் பார்க்கலாம் உங்களுக்கு புரியலன்னா ஸோ இந்த டான்சென்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும் அதாவது டிபிபி டிபிபி இஸ் ஈக்குவல் டு பிஏபி வேர் பிடி இஸ் அ டிரான்சிட் டிபிபி பிஏபி இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பாருங்க டிபிபியோ பிஏபியும் ஈக்குவல் அதாவது ஆங்கிள்ஸ் இந்த சேம் செக்மெண்ட் ஆர் ஈக்குவல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிலும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சோம் இந்த ஆங்கிலோ இந்த ஆங்கிலோ ஈக்குவல் ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க இதுவும் இதுவும் ஈக்குவல் அப்போது மொத்தமாக செய்தால் மூணுமே ஈக்குவல் இல்லையா இப்போது நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஆங்கிலும் ஈக்குவல் அப்படின்னு எடுத்துக்கிறோம் பிகாஸ் இது இதுக்கு ஈக்குவல் இது இதுக்கு ஈக்குவல் அப்போது இது ரெண்டும் ஈக்குவல் தானே ஸோ இது ரெண்டும் எடுத்தோம் அப்படின்னா இது வந்து இப்போ பாருங்கள் ஒரு இசட் ஃபார்மேட்டில் உங்களுக்கு இருக்குது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஓகேவா ஸோ இசட்னாலே உங்களுக்கு என்ன ட்ரான்ஸ்வர்ஸ் லைன்ஸ் இல்லையா ஸோ ட்ரான்ஸ்வர்ஸ் லைன்ஸ் இருக்குது இப்படி இருந்தால் இந்த ரெண்டு லைனும் பேரல் சொல்லிடுவாங்கல்ல இந்த ஆங்கிலும் இந்த ஆங்கிலும் உங்களுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னாலே எஸ் இந்த ரெண்டு லைனும் பேரல் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஓகேவா இதுதான் வந்து உங்களோட ப்ரூஃபாக இருக்கு போதைங்க பாருங்க ஃபஸ்ட் நம்ம வந்து டிபிபி இஸ் ஈக்குவல் டு பிஏபி போட்டாச்சு பிகாஸ் ஆஃப் த டான்ஜன்ட் ஸோ இதுலேருந்து நம்ம டிபிபியும் பிடிசியூஸ் வந்து ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணியாச்சு ஸோ இது எப்போ ஈக்குவலாக இருக்கும் வென் பிடி இஸ் எ ட்ரான்ஸ்வர்சல் டிரான்ஸ்வர்சலாக இருக்கும்போது பிடி இஸ் பேர்லல் டு சிடி இது வந்து பிகாஸ் ஆஃப் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸா அது ஈக்குவல் அப்படின்றவோ அந்த ரெண்டு சைட்ஸும் வந்து பேர்லலாக தான் இருக்கும் அப்படின்றத நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம் பேர்லாக இருக்கும் நம்ம இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் ஈக்குவல் அப்படின்னு கண்டுபிடிப்போம் இல்லையா ஸோ இங்கே வந்து நம்ம கொஞ்சம் ஆப்போசிட்டாக பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஈக்குவலாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு பேர்லாக இருக்குது அப்படின்றத சொல்கிறோம் இது வந்து கன்வர்ஸ் தியரம்ஸ் மாதிரி தான் ஃபஸ்ட்டு பேர்லாக இருக்குன்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டு ஆங்கிள்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிப்போம் எப்பயும் நம்ம பண்ணுறது இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆங்கிள்ஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது ஸோ அதனால் வந்து இது ரெண்டும் பேர்லல் அப்படின்றத சொல்கிறோம் நம்ம ஓகே ஸோ அவ்வளோதான் இதோட நைன்த்து சம் முடியுது அடுத்து வந்து டென்த்து சம் ஓகே டென்த்து சம்மும் ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெட் ஏபிசிபிஎ ட்ரையாங்கிள் ஏபிசி ஒரு ட்ரையாங்கிளாக இருக்குது அண்ட் டிஇஎஃப்ஆர் பாயிண்ட்ஸ் ஆன் த ரெஸ்பெக்டிவ் சைட்ஸ் ஏபி பிசி அண்ட் ஏசி ஆர் தேர் எக்ஸ்டென்ஷன் அண்ட் லெட் ஏடி இஸ் டு பி டிபி இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் இஸ் டு த்ரீ பிஇ இஸ் டுசி ஈக்குவல் டு த்ரீ இஸ் டு டூ அண்ட் ஏசி ஈக்குவல் டுவெண்ட்டி ஒன் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் தி லைன் செக்மெண்ட் சிஎஃப் இப்போ நம்ம டயாகிராம் வந்துக்கலாம் ஏபிசி அவங்க கொடுத்துருக்க மாதிரி பாயிண்ட்ஸ் ப்ளாட் பண்ணிக்கோங்க டி வந்து ஏபியில் ஸோ டி இங்கே வர ப்ளாட் பண்ணியாச்சு இ வந்து பிசி சைடில் போட்டாச்சு இதே மாதிரி எஃப் வந்து ஏசியில் போட்டாச்சு இப்போது அவங்க கொடுத்துருக்கிறது வந்து ரேஷியோ கொடுத்துருக்காங்க ரேஷியோனால் நம்ம வந்து ஃப்ராக்ஷன் மாதிரியும் போட்டுக்கலாம் இது சின்ன வயசுலேயே படிச்சிருப்பீங்க பேசிக் ஓகே ஸோ ரேஷியோ அப்படின்னு அவங்க கொடுத்துருக்கப்போ நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஸோ இப்படி போட்டிருக்கப்போ ஏடி ஈக்குவல் டு ஃபைவ் டிபி ஈக்குவல் டு த்ரீ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுனால டயக்ராம்ல எழுதிக்கோங்க ஸோ ஏடி பிளேஸில் ஃபைவ் டிபி வந்து த்ரீ அதே மாதிரி இன்னொரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க பிஇ ஈக்குவல் டு த்ரீ இசி ஈக்குவல் டு டூ கொடுத்த பண்ணியாச்சு அதே மாதிரி ஏசி வந்து டுவெண்ட்டி ஒன் கொடுத்துருக்காங்க சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ ஏசி பார்த்தீங்கன்னா அந்த ஹோலும் வந்து உங்களுக்கு ட்வெண்ட்டி ஒன் கொடுத்துட்டாங்க சிஎஃப் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்போ சிஎஃப் வந்து எக்ஸாக எடுத்துக்கோங்க மிச்சம் இருக்கிறது என்னது இந்த ட்வெண்ட்டி ஒனில் இந்த எக்ஸ் வந்து சிஎஃப் அப்போ இது வந்து என்னது ட்வெண்ட்டி ஒன்ல தான் எக்ஸை மைனஸ் பண்ணால் இந்த செக்மெண்ட்டோட வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ட்ரையாங்கிள்ஸில் நம்மளுக்கு இன்னொரு தியரமும் நம்ம படிச்சுக்கோம் பித்தாகிரஸ் பிபிடி இதெல்லாம் இல்லாமல் நம்ம இன்னொரு தியரம் படிச்சுக்கோம் இல்லையா வித்தவுட் ப்ரூஃப் ஒரு தியரம் படித்தோம் இல்லையா ஸோ அந்த தியரம் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம் பிகாஸ் இங்கே கான்கரன்சி இருக்குது கான்கரன்சினா மூணு லைன்ஸும் ஒரே பாயிண்டில் மீட் ஆகுது இல்லையா ஸோ அதனால் நம்ம வந்து சிவாஸ் தியரம் வந்து யூஸ் பண்ண போகிறோம் சிவாஸ்தியரம் படி பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கலாம் அதாவது சிவாஸ்தியரம் எப்படி எழுதுவீங்க இந்த சிவாஸ்தியரமில் எப்படி எழுதுவீங்க பிஇ பைஇசி இன்டூ சிஎஃப் பைஎஃப்ஏ இன்டூ ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஒன் ஸோ ஒரு சர்க்கிள் ஐ மீன் ஆன்டி கிளாக் வைஸோ இதோ ஒன்று எடுத்துக்கோங்க உங்களுக்கு எப் எது ஈஸியாக இருக்கோ ஸோ பிஇ பைஇசி ஓகேவா ஸோ அதே மாதிரி அடுத்து இந்த லைனில் சிஎஃப் பை எஃப்ஏ இன்டூ ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஒன் போட்டாச்சு ஸோ நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாம் சப்ளிக் சாரி சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி நம்ம வந்து இதை கண்டுபிடிச்சிடலாம் ஓகே ஸோ பை சிவாஸ்தியரம் பிஇ பைஇசி இன்டூ சிஎஃப் பை எஃப்ஏ இன்டூ ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஒன் ஸோ பிஇ இந்த வேல்யூஸ் எல்லாம் நமக்கு தெரியும் நடுவில் வந்து நம்ம அசியூம் பண்ண வேல்யூஸ் இருக்குது ஸோ இந்த இங்கே வந்து த்ரீ அண்ட் த்ரீ கேன்சல் ஆகிடுமா கேன்சல் ஆனதுக்கப்புறம் ஃபைவ் பை டூ இருக்கும் ஸோ இந்த ஃபைவ் பை டூ வந்து ஆப்போசிட் சைடில் வந்துச்சுன்னா ரெசிப்ரோக்கல் ஆகிடும் இப்போ வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஃபைவ் எக்ஸ் ஈக்குவல் டு டூ இன்டூ டுவெண்ட்டி ஒன் மைனஸ் எக்ஸ் ஸோ இதை உள் டூவை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபார்ட்டி டூ மைனஸ் டூ எக்ஸ் வரும் இந்த டூ எக்ஸை இந்த சைடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா என்ன வரும் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ஆகிடும் விச் இஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி டூ அப்போ செவன் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி டூ வேறு எக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி டூ பை செவன் அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் ஸோ எக்ஸ் நினைனது சிஎஃப் சிஎஃப் ஈக்குவல் டு சிக்ஸ் யூனிட்ஸ் பிகாஸ் ரேஷியோவில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம யூனிட்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறோம் ஓகே ஸோ இதோட வந்து யூனிட் எக்ஸைஸ் முடியுது அண்ட் வி ஆர் கம்ப்ளீட்டிங் சாப்டர் ஃபோர் ஹியர் அண்ட் சாப்டர் ஃபோரில் முக்கியமான சில விஷயங்கள் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதாவது என்னதுன்னா இந்த ஜாமெண்ட்ரியிலே வந்து நீங்கள் நிறைய தியரம்ஸ் படிச்சுருக்கீங்க நிறைய கான்செப்ட்ஸ் தான் இந்த மேட்டர் அண்ட் அதை வந்து நீங்கள் தரோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ ஒரு சம் எடுக்கிறீங்கன்னா அது ட்ரையாங்கிளா சர்க்கிளாக என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க ஸோ அந்த சம்மில் என்னென்ன தியரம்ஸ் எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க இது வந்து ஃபார் ஜென்ரல் சம்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ பிகாஸ் எக்ஸாமில் வந்து புக்கில் இருக்க சம்ஸே கேட்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ அதனால் நான் சொல்கிறேன் இப்போது ட்ரையாங்கிளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பித்தாகிரஸ் தியரம் இருக்கும் பிதாக்ரஸ் வந்து நைன்டி டிகிரியாக இருந்தால் கண்டிப்பாக மோஸ்ட்லி பித்தாகிரஸ் தியரம்ஸ் தான் இருக்கும் அதே மாதிரி பேரலல்ஸ் ரெண்டு பேரல் லைன்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து பிபிடி தியரம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி இப்போ சர்க்கிளில் வந்து செக்மெண்ட்ஸாக டிவைட் ஆகிருக்குன்னா ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி சிவாஸ் தியரம் எப்போ யூஸ் பண்ணுவோன்னா அந்த லைன்ஸ் கான்கரண்ட்டாக இருக்குது இப்போ நம்ம லாஸ்ட் செம்மில் பார்த்தோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து நம்ம சிவாஸ் தியரம் யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் வச்சு டயக்ராம் அவங்க கொஷனில் கொடுத்துருந்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி நீங்களே ஃபார்ம் பண்ணிக்கினாலும் சரி அந்த டயக்ராம் வச்சு உங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கு என்ன தியரம் தேவைப்படுது அப்படின்னு பாருங்கள் இல்லை என்ன ப்ராப்பர்ட்டி தேவைப்படுதுன்னு பாருங்கள் ப்ராப்பர்ட்டினால் இப்போ எப்படி சொல்கிறேன்னா இப்போ அந்த லைன் வந்து நம்ம ஒன் எயிட்டி டிகிரி எடுத்தோம் அதே மாதிரி கான்சைட்லேயே எடுத்தோம் அந்த மாதிரி இந்த மாதிரி சிமிலர் தான் நம்ம வந்து எல்லா சம்ஸ்லேயும் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம் நிறைய சன்ஸில் டிஃபர் ஆகாது மோஸ்ட்லி இதான் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா ஜாமெட்ரி வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே ஸோ அதனால் எல்லா தியரம்ஸையும் ப நல்ல தரவாக படிச்சுக்கோங்க புரிஞ்சு படிச்சுக்கோங்க அப்போ தான் வந்து ஜாமெண்ட்ரி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் ஃப்யூச்சர்லேயும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் சி யூ சூன் பாய்